வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி ஆனந்த் சார் சத்தமே இல்லாத ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுவும் அதிரடி தீர்ப்பு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான பட்டியலில் பட்டதாரி ஆசிரியர் மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும் பிடி பணியிலிருந்து பதவி உயர்வு பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சேர்க்கக்கூடாதுன்றது என்றது உயர்நீதிமன்றம் சென்னை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பித்த உத்தரவையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த கோர்ட் கேஸோட சாராம்சம் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வு பெற்ற பிடி ஆசிரியர்கள் திரும்பவும் வந்து உயர்நிலைப்பள்ளி ஹெட் மாஸ்டராக பதவி பெற தகுதியற்றவர்கள் சொல்லிட்டாங்க அதனால் இப்போது பீடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டீச்சர்ஸோட பேர் மட்டும்தான் ஹெட் மாஸ்டர் பதவி உயர்வுக்கு கொடுக்கணும் ஆல்ரெடி முதுகலை பட்டதாசிலே ப்ரொமோட் ஆன பிடி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஹெச்எம் ஆகிறதுக்கு தான் இந்த ஜட்மெண்ட்டு மிக அதிரடியான தீர்ப்பு இது அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க ஹெச்எம் ஆக போகிறதுல பிஜே தான் இருக்க போகிறாங்க அப்போ நமக்கு பிஜி வேக்கன்சின்றது உருவாகிறது கம்மியாகிடும் ஏன்னா பிஜியாக இருக்கிறவங்க ஹெட் ஆனாங்கன்னா அங்கே வேக்கன்சி உருவாகும் பிடி டூ பிஜி ஆனவங்க பிஜியாக தான் இருக்கணும் அவங்கள வந்து திரும்ப மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக வரக்கூடாதுன்னு அதிரடியே திருப்பு வந்திருக்கனால நமக்கு பிஜி வேகன்சின்றது கம்மியாகும் இதுதான் உண்மை இது கசப்பான உண்மை ஏற்றுக்கணும் இந்த ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிஷரி ஆஃப் மெட்ராஸ் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னா அதே தான் ஏ ஏப்ரல் இருபத்தி நாலு இதுலேயும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்டு பன்னெண்டு பக்கம் இருக்குது பன்னெண்டு பக்கத்தில் ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கம் ஏன் இருபதில் எங்கேனா லாஸ்ட்டில் கொடுக்கலாமா அது லாஸ்ட்டில் இருந்து மூணாவது லைன் பாருங்கள் திஸ் ஸ்ரிக் பெட்டிஷன் இஸ் அலவுட் ஹோல்டிங் த பிடி டீச்சர்ஸ் ஊ ஹவ் பின் ப்ரொமோட்டட் அஸ் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஆர் நாட் என்டைட்டில் ஃபார் அப்பாயின்ட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஐயு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் த ப்ரொமோஷன் நாட் என்டைட்டில் க்ளியராக கொடுத்தா பிடி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க பிஜியாக ப்ரொமோட் ஆகிட்ட பிறகு திரும்பவும் அவங்கள வந்து என்ன பண்ண முடியாதா the போஸ்ட் ஆஃப் headmaster promotion ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது மிடில் ஸ்கூல் headmaster மாஸ்டருக்கு யார் தகுதியானவர்கள்னா இப்போதைக்கு பிடிஆ வேலை செஞ்சுட்டு டீச்சர்ஸ் மட்டும்தான் மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆக முடியும் அவங்க பேரை மட்டும்தான் லிஸ்ட்டில் சேர்க்கணுன்றதை அதிரடியாக திருப்பு வந்திருக்கு இதிலேருந்து நமக்கு மறைமுகமாகவும் நேரடியாக தெரிஞ்சிக்கிறது வேண்டிய என்னென்னா ஏற்கனவே பிஜியில் இருக்கிற டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டராக வர முடியாதுன்றதுனால நமக்கு வந்து வேகன்சி உருவாகிறது கம்மியாகுது ஒரு லிஸ்ட்டு வந்தது இல்லைங்களா இவ்வளோ பிஜி வந்து மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டிங் வந்து நமக்கு காலி பணியிடங்களாக கருதக்கூடாதுன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் இந்த கசப்பான விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தொடர்ந்து ஆயுஷ் அகடமே சப்ஸ்கிரைப் செய்வேன் நீங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித் எவிடன்ஸோடு உங்களுக்கு தெரிய வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே இதுக்கான நோட்டிஃபிகேஷனு உடனே உடனே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும் போது தான் இம்மீடியட்டான விஷயங்கள் தெரியும் இல்லைனா நீங்கள் ஆயிஷா அகாடமி பிஜிடிஆர்பி அப்புறம் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணி வர மாதிரி ஆகிடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிஷா அகாடமியில் கொடுக்குற அத்தனை வீடியோவும் இந்த மாதிரி எவிடன்ஸோடு தான் கொடுத்துட்ருக்கேன் எதுவுமே எவிடன்ஸ் இல்லாமல் அரசு துறை தகவல்கள் எல்லாமே வித் எவிடன்ஸோடு கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ டீச்சர்ஸ்